வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு படமாக காமித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இன்று நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நெஞ்சு சளி இருக்குது, நெஞ்சு கோளைகள் அதிகமாக உள்ள இருக்கு தங்கியிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பால் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பால் தான் வந்து அதில் வந்து அதிகமான சளிகளை கபம்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய். அதை வந்து நம்ம அறவே தெரியணும். இந்த நெல் பயிரிட்ட இதெல்லாம் நெல் வயல்கள். இந்த நெல் வயலை ஏன் நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த நெல் வயலில் தான் இந்த கரசலாங்கண்ணிங்கிறது இந்த வரப்புகளில் நிறைய கிடக்கும். வேறு எங்கே தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த வரப்புகளில் தான் இந்த கரசலாங்கண்ணிங்கிற செடி அந்த தலை வந்து கிடைக்கும். இது வந்து வெள்ளை கரசலாங்கண்ணி தான் நிறையா பயன்படும், பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளை கரசலாங்கண்ணி வந்து பார்த்தங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மஞ்சள் காமலைக்கு கேட்கும். கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இதுகள்லாம் வந்து வலுப்படுத்தும். இது வந்து நம்ம உறுதியை நல்லா ஒரு 40 வயசு ஆள் அதை இடையிலடையில் பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னா, 20 வயசு பையனுக்கு எப்படி இருக்குதோ ராஜ உறுப்புகள் அது எல்லாம் அதே போல் மாறிடும். அந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் தான் இது வந்து. ஏன்னா நிறையா பேருக்கு இப்படி இடத்துல இருக்குங்கிறதே தெரியாது. அதனால தான் உங்கள் பார்வைக்கு இந்த வயல்களை நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் நம்ம. ஏன்னா தெரியாமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அது மாதிரி எங்கள் பக்கம் இங்கே கீழே கிடக்கிற எல்லா செடியும் பார்த்தோன்னா இதெல்லாம் கொட்டக்கரந்தைகள். இந்த கொட்டக்கரந்தை இருக்குது, இதில் சிவகரந்தை இருக்குது, கருங்கரந்தைகள்லாம் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணிலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது, நீல கரிசலாங்கண்ணி இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கல்லடப்பை வந்து நிறைய கேட்கும் அது. அதே சமயத்தில் அது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து பார்த்தோங்க அப்படின்னா டைடாரெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. இந்த மாதிரி மூலிகையெல்லாம் நம்ம வந்து இந்த தலைகளை, ஏதாவது ஒரு தலைகளை வாரத்தில் ஒரு 3 நாள் பயன்படுத்தி, கீரைகளையோ ஏதாவது இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும்னா, நிச்சயமாக நம்மளுடைய உடம்புகள் அழியாமல், உடம்புகள் பல உபாதைகள் கொடுக்காமல் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதை தான் முன்னோர்கள் வந்து அந்த அளவுக்கு தோல் சுருங்கி போயிருந்தாலும் அவ்வளவு தெம்பாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே பல மூலிகைகளை சாப்பிட்டதால் அவங்களுக்கு பலம் கிடைத்தது, பார்த்துக்கோங்க. அதனால் பயன்படுத்துவோங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், பார்த்துக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 39 42 17 7 8 9. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கரசலாங்கண்ணியை மிக மிக பயன்படுத்துங்க, நல்லது. இந்த வரப்புகளில் தான் வெள்ளை பூ பூத்துருக்கும். கரசலாங்கண்ணி பயன்படுத்துங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. இந்த மாதிரி யூரின் போகிறதுல அரிப்பு இருக்குது, எங்கே ஆயில்மெண்ட் போட்டு கேட்கல பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அப்படின்னா, உங்கள் பிள்ளை இருக்கான் அப்படின்னு கவலைப்படாதுங்க. ஃபோன் கலடிங்க, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், மிக மிக நல்லது. பாருங்கள், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. எல்லாருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எதோ பேசுகிறாரு, எங்கெங்கெல்லாம் போய் நொந்து நூலாகிருப்பாங்க, ஒரே ஒரு தடவை வந்து பாருங்கள் எங்கிட்ட. அதே போல் எங்கிட்ட சூட்சுமையான திறவுகோள் அப்படிங்கிற புக்கு பகுதி 1 பகுதி 2 இருக்குது. புதுமையான முறையில் அருமையாக எழுதப்பட்ட நூல், பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா, ஒவ்வொரு நேர்களுமே இந்த மாதிரி என்கிட்ட வாங்கி மாறுவழி குணமானவங்க, நீர்க்கட்டி குணமானவங்க, குழந்த பாக்கியம் தங்கினவங்க, இதெல்லாம் நிறையா பேர் கமெண்டில் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் தெரிவிங்க ஏகப்பட்ட பேர். அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம், பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகலாம், வருங்கள். வணக்கம்.